ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். இது வந்து சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி, அது ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் வந்து புழுங்கல் அரிசி ஏற்றுமோ அதே டம்ளரில் வந்து பச்சை அரிசி ஏற்றுக்கலாம். இப்போ வந்து பச்சை அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். அடுத்தது உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்து வந்து இதுக்கு நிறையா போடணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டால் போதும். நிறையா நம்ம உளுந்து போட்டோம்னா வந்து இட்லிக்கு மாவு மாதிரி ஆகிடும். இதுக்கு வந்து உளுந்து கம்மியாக தான் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடலாம். உங்கள் விருப்பம் தான், வெந்தயம் போட்டால் போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான், ஒரு 2 மணி நேரமும் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலேயோ அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் அரைக்க சொல்ல வந்து சூடாகும், அதனால் நம்ம கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அது வந்து ஊறு உளுந்து, அதனால தான் வந்து ஒரு ஒரு கருப்பு தோல் இருக்கும், தோல் எடுக்காமல் அப்படியே இருக்கும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிச்சு, நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஏற்றுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஏற்றலாம். இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க, தோசை மாவு அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து மாவு மசைஞ்சிடும். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் போட சொல்ல அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ ரெண்டு இதில் எதுனா ஒன்று போட்டுக்கலாம். சர்க்கரையோடு வந்து வெல்லம் போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் வந்து நான் வெல்லம் தான் போட்டு செய்ய போகிறேன். இப்போ வந்து சைடில் அரிசி ஊட்டியிருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மாவு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து மாவை எடுத்துக்கலாம். கிரைண்டர் வந்து அப்படியே எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து வெல்லம் எடுத்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து நல்லா சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அதை எடுத்து நல்லா உருளில் போட்டு இடிச்சுக்கலாம். அப்படியே போட்டால் மசியாது, அதனால் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டு மசிச்சுக்கலாம். ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு நல்லா ஏலக்காவை மசித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் உருள் இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு 2 வாட்டி பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க.
நல்லா அது உள்ளே இருக்கிற விதெல்லாம் மசிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். மேலே தோல் வந்து மசியாது, நம்ம மிக்சியில் போட்டால் தான் அரையும். இப்போ வந்து நான் ஏலக்காய் வந்து நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதை போட்டுடலாம் நம்ம மாவில். இந்த தோல்லாம் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு வேணானா எடுத்துருங்க தோலை, வெறும் அந்த இடதையை மட்டும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ திக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. அதில் நம்ம வெல்லம் போட்டோடனே தண்ணி விடும் பாருங்கள். வெல்லம் வந்து நான் ஒரு 300 கிராம் 1/4 கிலோ இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவே வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சிட்டேன். நான் போட்டது வந்து ஒரு 250 கிராம் வெல்லம் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வெல்லம் வந்து கரையிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுட்டுனா மாவு நல்லா ஊறி அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். கரண்டியால் அந்த வெள்ளத்தை அப்படியே நசுக்கி நசுக்கி விட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். பசங்க வேறு சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து நான் அது கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளம் வந்து கரையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கரண்டியால் வந்து மிக்ஸ் பண்ண நல்லா கரைஞ்சிடும். இப்போ வந்து நான் அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். வெள்ளம்லாம் ஊறி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து குழி பணியாரம் சட்டி ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தது. இங்கே வந்து சென்னையில் டோனட் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி இந்த மண் சட்டி வந்து வாங்கி வைக்க சொல்லி வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து அம்மா ஊர்லேயே பழுக்க வச்சு தந்துட்டாங்க. அது மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நான்ஸ்டிக்கு, அது கொஞ்சம் சீக்கிரமாகவே சூடாகிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான்ஸ்டிக்கில் குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான்ஸ்டிக் கடாய் வந்து சூடாயிடுச்சு, அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். மண் சட்டியும் சூடாயிடுச்சு, அதுலேயும் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுக்கு முங்குற அளவுக்கு தான் நம்ம ஆயில் ஊற்றணும். கொஞ்சமெல்லாம் ஊற்றி எடுக்கிறதில்ல, அது எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். அதை வந்து நம்ம ஊற்றி எடுத்தோம்னா டோனட் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம குழி ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 1/2 குழி அளவுக்கே நம்ம ஊற்றிக்கணும்னா அது நல்லா உபிரி வரும். நீங்கள் வந்து பணியாரம் ஊற்ற சொல்ல 2 வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இன்னும் நல்லா சாஃப்டாக உபிரி வரும். நான் வந்து வாழைப்பழம் சேர்க்கல. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அது வந்து சிம்லேயே இருக்கட்டும், ஐயில் வச்சா ரொம்ப கருகி போயிடும், அதனால சிம்லேயே வந்து வரட்டும். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பணியாரத்தில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு சைடு வந்துச்சு, நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுடலாம். இது 3 வந்து நடுவில் இருக்கிறதால தீ அதிகமாக பட்டு அது 3 கருகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் திருப்பி விட்டேன். இப்போ தான் நம்ம சுற்றி திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம குழி பணியாரம் செய்யறதுக்கு அரிசி வந்து ஊறுற நேரம் தான். இதை வந்து புளிக்க வச்சு செய்யணுன்னா அவசியம் இல்லை, நம்ம மாவு அரைச்சி ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அரிசி வந்து ஊறுற நேரம் தான் நமக்கு தேவை. இப்போ வந்து அதுவும் வெந்துடுச்சு ஒரு சைடு, அதையும் திருப்பி விட்டுடலாம். இப்போ
வந்து இது வந்துச்சு ரெண்டு சைடும், நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இன்னும் நீங்கள் கருப்பட்டியில் செய்ய சொல்ல நல்லா கலராக இருக்கும், சாக்லேட்டு மாதிரி இருக்கும். கருப்பட்டிலையும் செய்யலாம். நான் வந்து வெள்ளத்தில் செஞ்சதால் கொஞ்சம் லைட்டாக வந்து வெள்ளை கலராக இருக்கும். சக்கரில் செஞ்சுனா இன்னும் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு தாங்க பசங்களுக்கு. என் பையன் வந்து அதை எடுத்தோடனே எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டான். அடுத்தது வந்து இந்த டோனட் மாதிரி இருக்கிற பணியாரத்தை எடுத்துடலாம். இது வந்து இருட்டில் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் வந்து கிளியராக தெரில. என் ஃபோனும் வந்து கிளியராக இருக்காது கேமரா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் வீடியோ போடவே முடியல, கேமரா சரியில்லைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிய மாட்டேங்குது எதுக்கு போடணும்னு சொல்லி போடுறதில்லை.